குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் புறப்பரப்பு வேதியியலில் ஜியோலைட் வினைவேக மாற்றம், நிலைமை வினைவேக மாற்றம். ஃபர்ஸ்ட் ஜியோலைட் வினைவேக மாற்றம். ஃபர்ஸ்ட் ஜியோலைட் அப்படின்னா என்னென்னா, அது நுண்துகள் அமைப்புடையது, படிக வடிவம், நீரேறிய அலுமினியம் சிலிக்கேட்டுகளால் ஆனது. இயற்கையில் எத்தனை ஜியோலைட் இருக்குன்னா 50 ஜியோலைட். தொகுப்பு ஜியோலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ அந்த சிலிக்கனும் அலுமினியத்தில் ஆனது நம்ம ஜியோலைட்னு சொல்லிட்டோம். சிலிக்கானில் எத்தனை இணைதிறன் இருக்குன்னா 4 இணைதிறன், அலுமினியத்துக்கு 3 இணைதிறன். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து என்னத்தை உருவாக்குது நமக்கு, ஜியோலைட் அணிக்கோவை. அதில் எக்ஸ்ட்ரா மின்சுமை இருக்குது, சரியா? அந்த மிகையான எதிர்மின் சுமை நடுநிலையாக்க நம்ம எதை ஆட் பண்ணுறோன்னா ஹெச் ப்ளஸ் அல்லது என்ஏ ப்ளஸ் கட்டமைப்பு சாரா அயனிகள் வந்து இருக்கு, சரிங்களா? ஃபஸ்ட் சொல்லிட்டோம், ஜியோலைட்னா நுண்துகள், படிகடிவம், நீரேறிய அலுமினியம் சிலிக்கன் சொல்லிட்டோம். இயற்கையில் 50 ஜியோலைட் இருக்குது. தொகுப்பு ஜியோலைட் அப்படின்னு பார்த்தோம் 150. சிலிக்கன்னு அதோடய அணிதிறன் வந்து 4, அலுமினியத்தின் எதிரன் 3. ஸோ ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு ஜியோலைட் அணிக்கோவையை உருவாக்குது. ஸோ அது வந்து மிகையான எதிர்மின் சுமையை கொண்டு இருக்குது. அதை ரிமூவ் பண்ணாமல் எதை யூஸ் பண்ணுறோன்னா ஹெச் ப்ளஸ் அல்லது என் ப்ளஸ் கட்டமைப்பு சாராயணிகளை யூஸ் பண்ணுறோம். புரோட்டானை கொண்டுள்ள ஜியோலைட்டை என்னன்னு சொல்கிறோம்னா திண்ம அமிலம் அல்லது வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த புரோட்டானை கொண்டுள்ள ஜியோலைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பெட்ரோலிய தொழிற்சாலையில் உயர் ஹைட்ரோ கார்பன்களை சிதைத்து பெட்ரோல் டீசல் பெறுவதில் யூஸ் ஆகுது. என்ஏ ப்ளஸ் கொண்டுள்ள ஜியோலைட் கார வினைவேற்றமாக பயன்படுகிறது. என்ஏ ப்ளஸ் கொண்ட ஜியோலைட் எதுக்கு யூஸ் ஆகுது, கார வினைவேக மாற்றியாக யூஸ் ஆகுது. ஜியோலைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா கிளர்வு மையங்கள் அப்படின்ட்டு இருக்குது. கிளர்வு மையங்கள் என்பது புரோட்டானை கொண்டுள்ள மையங்கள். அது என்னன்னு சொல்கிறோன்னா நுண்துளைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கிளர்வு மையங்களில் இருக்க அந்த புரோட்டான் வந்து எங்கே இருக்குது, நுண்துளைகளில் இருக்குது. எனவே நுண்துளைகளுக்குள் மட்டும்தான் வந்துடுது வினைகள் நிகழும். இதுக்கு எதனால் நுண்துளைகளுக்கு மட்டும் நிலை நிகழும், புரோட்டான்கள் நுண்துளைகளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நுண்துளைகளுக்குள் மட்டும்தான் வினைகள் ஈடுபடும், சரிங்களா? அதில் வினைப்பொருள் தெரிவுத்திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வினைப்படு பொருள் இருக்குல்ல, அந்த கலவையில் பெரிய மூலக்கூறுகள் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஜியோலைட் படிகத்தில் இருக்க நுண்துளைகளுக்குள்ள வந்து ஈஸியாக சென்றடைய முடியாது. ஸோ அதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா வினைப்பொருள் வடிவ தெரிவுத்திறன் எனப்படும். நெக்ஸ்ட்டு இடைநிலை சேர்ம தெரிவுத்திறன். இந்த வினையில் உருவாகிற அந்த இடைநிலை சேர்மம் வந்து ஜியோலைட் நுண்துகளை விட பெரியதாக இருத்தல் கூடாது. ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா விளைபொருள் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு வினைப்பொருள் தெரிவுத்திறன். விளைபொருள் மூலக்கூறுகள் ஜியோலைட்டுகளின் நுண்துளைகளிலிருந்து வெளியேற இயலாத அளவிற்கு மிகப்பெரியதாக இருக்கும்போது சிக்கல் உருவாகிறது. ஸோ நமக்கு வினைப்படு பொருளும் வினை விளை பொருளும் எனது அந்த ஜியோலைட் நுண்துளைகளுக்குள்ளே சென்றடைகிற அளவில் தான் இருக்கணும். அதான் வந்து இதோட மீனிங், சரியா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நிலைமை வினைவேக மாற்றம். இதில் ரெண்டு வினைபடு பொருள் இருக்குது. அதாவது வினைபடு பொருள் ஒன்று ஒரு கரைப்பானில் கரைக்கப்பட்டிருக்கு, செகண்ட் வினைபடு பொருள் வேறு ஒரு கரைப்பானில் கலக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ வினைபடு பொருள் ஒன்று ஒரு கரைப்பான், ரெக்சைன் வினைபடு பொருள் வேறொரு கரைப்பான். ஸோ அது ஒன்றோடு ஒன்று கலக்காதவையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தனித்தனி நிலைமைகளை வந்து உருவாக்கும். ஸோ வந்து இம்மிசிசிபிள், ஒன்றுக்குடன் கலக்காததாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், நமக்கு வினைபடு வினை விளைபொருட்கள் வந்து ஈஸியாக வந்து உருவாகாது, சரிங்களா? ஸோ அந்த இரண்டு கரைப்பான்களுக்கும் கரைக்கக்கூடியதுக்கு மூணாவது ஒரு கரைப்பானை சேர்க்கிறோம், சரிங்களா? இந்த வினைபடு பொருள் வந்து ஒரு கரைப்பானில் இருக்குது, செகண்ட் வினைபடு பொருள் வேறு ஒரு கரைப்பானில் இருக்குது. அது ரெண்டையும் கலக்கிறதுக்கு நம்ம தேர்டாக ஒரு கரைப்பானை வந்து சேர்க்குறோம். அது வந்து என்ன பண்ணும், அந்த நிலைமை எல்லை அந்த நீக்குது, சதா? இதனால் நிலைமை எல்லை நீக்கப்பட்டு வினை விரைவாக நிகழ்கின்றது. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்னது, ஒரு விளைபொருளின் மிக அளவு தயாரிப்பில் நம்ம அந்த மூணாவது கரைப்பானம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து விலை உயர்ந்ததாக இருக்கும். ஸோ இதனை தீர்க்க தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா நிலைமை வினைவேக மாற்றம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இதை இந்த இதற்கு இதில் கரைப்பான் பயன்பாடு தவிர்க்கப்படுகிறது. இதில் நிலைமை வினைவேக மாற்றம். ஸோ இது இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறோம் நிலைமை வினைவேக மாற்றியை வந்து யூஸ் பண்ணுறோம். அது விளைபொருளை ஒரு கரைப்பானிலிருந்து இரண்டாம் வினைப்பொருள் இருக்கும் கரைப்பானுக்கு எளிதில் நகர உதவுகிறது. எனவே வினை வேகமாக நிகழ்ந்து விளைபொருள் கிடைக்கும். ஸோ அந்த நம்ம ஆட் பண்ணுற நிலைமை வினைவேக மாற்றோட யூஸ் வந்து என்னது, அந்த விளைபொருளை ஒரு கரைப்பானிலிருந்து மற்றொரு கரைப்பானுக்கு இரண்டாம் வினைப்பொருள் கரைப்பானுக்கு ஈஸியாக நகர உதவுது. ஸோ அதனால் வினை வேகமாக நிகழ்ந்து நமக்கு விளைபொருள் கிடைக்குது. இதான் வந்து நிலைமை வினைவேக மாற்றம், சரியா? ஸோ இதில் ஆர்சிஎல் ப்ளஸ் என்ஏசிஎன் ரெண்டுமே வந்து இதில் ஆர்சிஎல் வந்து என்ன நிலைமையில் இருக்குது, கரிம நிலைமையில் இருக்குது. என்ஏசிஎன் நீர்ம நிலைமையில் இருக்குது, சரிங்களா? நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்னது, ஆர்சிஎன் ப்ளஸ் என்ஏசிஎல், கரிம ப்ளஸ் நீர்ம.
ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னது, என்ன வினைவேகமாற்று யூஸ் பண்ணுறோம், டெட்ரா ஆல்கைல் அம்மோனியம் குளோரைடு. இதில் சேர்த்தோம் அப்படின்னா 100% ஒன் சயனோ ஆக்டின் உருவாகுது. அது பார்த்துங்களா, கீழே ஈக்குவேஷன் பாரு, NaCN ப்ளஸ் R4 என் ப்ளஸ் சிஎல், அதான் வந்து என்னது டெட்ரா ஆல்கைல் அம்மோனியம் குளோரைடு. நம்ம கிடைக்கிறது வந்து என்னது, கரிம நிலைக்கு ஃபஸ்ட் நகருது, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சிஎலும் சிஎன் வந்து ரீப்ளேஸ் ஆகுறது. NaCNலேருந்து சிஎன் ரிமூவ் ஆகுது, ஆர் ப்ளஸ் என் ப்ளஸ் சிஎல் மைனஸ்லேருந்து சிஎல் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அந்த கிடைக்கிற அந்த கரிம நிலைமை R4 என் ப்ளஸ் சிஎன் வந்து RCLோட வினைப்பட்டு நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் வந்து என்னது, RCN ப்ளஸ் R4 என் ப்ளஸ் சிஎல் வேறு. ஸோ நிலைமை வினைவேக மாற்று யூஸ் வந்து என்னது, ஒரு கரைப்பானை ஒரு வினைபடு பொருளை ஒரு நிலைமையிலிருந்து மற்றொரு நிலைமைக்கு கடத்துவதன் மூலமாக வினையின் வேகத்தை அதிகரிக்கும். இங்கே ஈக்குவேஷனை பார்த்தே தெரியும், நீர்ம நிலைமையிலேருந்து கரிம நிலைமைக்கு மாற்றுது, கரிம நிலைமையிலேருந்து நீர்ம நிலைமைக்கு அந்த வினைபடு பொருளை மாற்றி இந்த வினையின் வேகத்தை அதிகரிக்கிறது. ஸோ இதான் வந்து என்னது, நிலைமை வினைவேக மாற்றம். தேங்க்யூ.